குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார். இன்றைக்கி நாம் கம்ப்யூட்டரை பற்றின சில பேசிக்ஸ்லாம் பார்க்கலாம். பேசிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான யூசஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஏரியாவுமே இல்லை. ஒரு வேலைக்கு போனால் கூட முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னு சொன்னால், உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுதா அப்படிங்கிறதான். ஸோ கம்ப்யூட்டர் தெரிஞ்ச நமக்கும் கம்ப்யூட்டர் தெரியாத நமக்கும் ஒரே சின்ன டிஃப்ரெண்ட், நமக்கு வேலைக்கான வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணிட்டு வரணும், சரிங்களா? அதனால் கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணுறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே கம்ப்யூட்டர் நாம் இந்த 2 வருஷம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேசிக்ஸும் சில லாங்குவேஜும் லேர்ன் பண்ண போகிறோம். இதில் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பேசிக்கை தரவாக நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். கம்ப்யூட்டரோட அடிப்படை அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா போதும், நம்ம என்ன மாதிரியான சூழலையும் சமாளிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு இணையத்தை, இன்டர்நெட்டை ஒரு டவுன்லோட் பண்ண தெரியுது, ப்ரௌஸ் பண்ண தெரியுது, இன்டர்நெட்டை ஒரு ப்ராப்பராக அணுக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே என்ன பண்ணிக்கலாம், அதை அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்படி தான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, ஸோ அவங்களால வந்து ஆங்கிலம் நல்லா பேச முடியும். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து இங்கிலீஷோடு தான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஆங்கிலம் நல்லா பேச முடியும், ஆங்கிலத்தை புரிஞ்சிக்க முடியும், ஒரு லாஜிக்கல் திங்கிங், சரியா, சமயோகத புத்தியோடு இருக்க முடியும், ஒரு ஐடியா கிடைக்கும், நிறைய விஷயங்களை திங்க் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இந்த 2 வருஷம் முடிஞ்சு நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு கம்ப்யூட்டரை அனுப்ப போகிறோம். அந்த நாலேஜோடு கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கும் ட்ரை பண்ணலாம். +2 முடித்த பிறகு எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும், அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலைக்கான வாய்ப்பு, வேலை வாய்ப்பை நீங்கள் தேட முடியும். அது மட்டும் இல்லாமல் தைரியமாக இருக்க முடியும். எஸ் நீங்கள் போங்க, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக என்ன பண்ணலாம், உங்களால் தைரியமாக போயிட்டு எஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். மற்ற பசங்க கம்ப்யூட்டர் படிக்காத அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களால முடியாது. அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 வருஷம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் நல்ல குரூப் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து கம்ப்யூட்டரை பற்றி படிப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரிஞ்சதெல்லாம், இன்ஜினியரிங், MBBS, இதை தவிர்த்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம MBBS இன்ஜினியரிங் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு கூட, +2க்கு அப்புறம் கூட நம்ம கம்ப்யூட்டரையே ஒரு பிரதான ஒரு கோர்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம நல்ல வேலைவாய்ப்புகளில் முன்னேற முடியும், சரிங்களா? சரி, இன்றைக்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரை பற்றின சில பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். இப்போ உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கம்ப்யூட்டரோட ஐக்கான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான், இது ஒரு, இது ஆக்சுவலி மானிட்டர், இது கம்ப்யூட்டர் CPUன்னு சொல்லுவாங்க, இது கீபோர்டு, இது மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த CPUயோட சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படி சொல்லிட்டுருப்பாங்க. இது வந்து சி டிரைவ் இருக்குது, இதெல்லாம் வந்து USB போர்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியோ போர்ட்டு, இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ப்ராக்டிக்கலாக பார்க்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, திரும்ப இது ஒரு ஆப்பிள் மேக்கிண்டோஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கம்ப்யூட்டரோட கனெக்ஷன்ஸ் நம்ம லைன் பை ஒன் பை ஒன்னாக தான் பார்க்குறோம். கம்ப்யூட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, எப்படி வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃப்ரம் த பாட்டம் டு டாப் வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ கம்ப்யூட்டரோட இதெல்லாம் இங்கே USB கனெக்டர், இது RJ45, இதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ண போகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நம்ம சொல்லி தர போகிறோம். ஸோ இது வந்து ப்ராசஸர், இதுதான் வந்து மெயின் அடி பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸர் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை ஹார்ட் டிஸ்க், எல்லா தகவலும் சேவ் பண்ணுறக்கூடிய ஒரு இடம் கம்ப்யூட்டரில் இருக்க முடியும், இது ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதான் மதர் போர்டு, கம்ப்யூட்டர் கூட உள்ளே இது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொன்றா என்ன மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி வேலைலாம் பார்க்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பவர் சப்ளை, கம்ப்யூட்டருக்குள்ளே எல்லாத்துக்கும் பவர் சப்ளை பண்ணக்கூடிய SMPS. இது ரேம், சரிங்களா, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது 2GB, 1GB, 2GB, 3GB, 4GB வரைக்கும், 4GB, 2, 4, 8 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சர்வர் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வர் ரூம், இதெல்லாம் கம்ப்யூட்டர், இது சர்வர் ரூம், இதை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இது லேப்டாப், லேப்டாப்போட இந்த இடம் மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்.
இது இன்னைக்கு கிண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு பிடிஎஃப் ரீடர் மாதிரி தான். இது டாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, டாங்கிள். இது மவுஸ், இது நெட்ஒர்க் கார்டு. இப்போலாம் இது இன்பில்டாகவே வந்துடுது. இது இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜிஐ கனெக்டர், மானிட்டருக்கும் சிபியுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேபிள். இது ஆன் ஆஃப் சுவிட்ச். இது ஸோ இது மாதிரி நிறைய நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்புக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எம்பிபிஎஸை தவிர்த்துட்டு வேறு என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், எம்பிபிஎஸ் இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே, ஸோ பல் மருத்துவம் டென்டல் கோர்ஸ் இருக்குது, எம்பிபிஎஸ், அப்புறம் பிடிஎஸ், இதுதான் நமக்கு தெரியும். இதை தவிர்த்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இருந்துகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ப்ளஸ் டூ முடிச்ச பிறகு வெட்னரி சயின்ஸ் கோர்ஸ், இதுவும் நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். கால்நடை மருத்துவ படிப்புகள் இருக்கு வச்சுக்கிட்டு பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் கோர்ஸஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎஸ்எம்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎன்ஒய்எஸ், பேச்சுலர் ஆஃப் சித்தா, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன், பேச்சுலர் ஆஃப் நியூட்ரோலஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க கல்வியின் அரசு மற்றும் தனியார் துறைகளில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவராக பணியாற்றலாம், தனியார் மருத்துவமனை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய படிப்புகள் நம்ம குரூப்புக்கு இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாமே ப்ளஸ் டூ முடித்தாலே போதும், பிஓடி, பிஎம்ஆர்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சப்போர்ட்டிங் கோர்சஸில் நிறைய இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ஆனர்ஸ், பிஎஸ்சி போஸ்ட் பேசிக், டிப்ளமோ இன் நர்சிங், இது எல்லாமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி, அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம குரூப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு குரூப். இது பண்ண பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிஎஸ்சி ஆர்கிகல்ச்சர், பிடெக் ஆர்கிகல்ச்சர், ஐகேர், இது எல்லாமே நம்ம போய் ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு பாடத்து முடிவில் ஒவ்வொரு வாரமும் இந்த படிப்பு படித்தா என்ன ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி ப்யூர் சயின்ஸ் குரூப்புக்கான பாடங்கள் என்னென்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸில் நம்ம இன்ஜினியரிங், இன்னும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து கிளாஸுக்கு பாருங்கள். பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணுறோம், சீக்கிரமாக ஒரு வேலைக்கு வேலைவாய்ப்புக்கான நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.